हेलो फ्रेंड्स, वेलकम टू रामेस अरसुवे किचन। नाम इनकी इंद वीडियो एना पाक पोरोना रोम्बवे सुलभमा सेयकूडिय अरसी पणियारम एप्डी सेयलांगरदा इंद वीडियो पाक पोरोम। इंद ब्रेकफास्ट सेयरदुक्कु उंगलुक्कु 10 निमिषमे पोदुम, रोम्बवे क्विक्का ईसिया सेंजिरलाम। वीडियो कुल्ला पोरदुक्कु मुन्नाडी चैनल फर्स्ट टाइम पाक्कुर फ्रेंड्स सब्सक्राइब पण्ण मरंदिरादींगा, कूडवे इरुक्कुर बेल ऐकॉनै क्लिक पण्णिक्कोंग, அதில் ஆல் ட்ரப்ஸ்னை செலக்ட் பண்ணிக்கோங்க। இந்த அரிசி பணியாரம் செய்கிறதுக்கு நாம் வந்து இட்லி ரவை தான் எடுத்துக்க போகிறேன். இட்லி ரவை வந்து உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும், இதை யூஸ் பண்ணி தான் இந்த ரைஸ் பணியாரம் செய்ய போகிறோம். இட்லி ரவையை ஒரு 1 ஹவர் வந்து ஒரு வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறினாலே போதும், நீங்கள் வந்து அதை ஈஸியாக அரைச்சிடலாம். இது நல்லா நம்ம 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு நல்லா வந்து அரைஞ்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவோ இல்லை எந்த அரிசி மாவோ நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ரைஸை வந்து நல்லா கெட்டிப்படுத்துறதுக்கு நான் வந்து இந்த அரிசி மாவை சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக அவளை கூட கொஞ்சம் ஊற வச்சு அதை கூட நீங்கள் இது கூட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த பேட்டர் வந்து நல்லா தோசை பேட்டர் மாதிரியே ரெடி ஆகிடும். ஸோ இந்தளவு திக்காக நம்ம அரைச்ச பிறகு இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம், அப்போ ஒரு புளிப்பு சுவைக்காக தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைனா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்காது. அதனால் 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு தகுந்த அளவு நீங்கள் உப்பு போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சூப்பராக நமக்கு பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கேரட் கூட துருவிக்கலாம், அது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடும். இதில் வந்து கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆப்ப சோடா இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணியாரம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஸோ இந்த பணியாரத்துக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்து நல்ல கார சட்னி இல்லைனா வந்து தேங்காய் சட்னி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான பணியாரம் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி ரவை வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காலையில் செய்கிறதுக்கு இல்லைனா நைட்டு டின்னர் செய்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பணியாரம் நார்மலாக நம்ம அரைச்சி செய்கிற பணியாரத்தை விட ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி மாவு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல உங்களுக்கு ப்ரௌனாக கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌனி அப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அரிசி பணியார் மடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.